மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து போடுறேன். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐம் இந்து ரவிக்குமார். இன்றைக்கி வந்து அக்டோபர் ஃபஸ்ட், அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை, நவராத்திரி பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்குல்ல. ஸோ ஈவினிங் வ்ளாக் தான் இன்றைக்கி. சாமிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னு காட்டுறேன். பாயசம் தான் வச்சுருக்கு. இது வந்து அரிசி, இந்த சோப்பு கலர் இருக்குல்ல, அதில் பால் எல்லாம் போட்டு வச்சது தான். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நேற்றெல்லாம் வந்து கேசரி பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரேயர்ஸெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி ரெடிமேட் ஆகிட்டுள்ளது இருக்குது. அதனால் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் ஒரு குருமா மாதிரி கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன். ப்ரேயர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே நான் வந்து மீல் மேக்கர்னை நல்லா சூடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். முத வந்து நான் ராங்காக அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், உருளைக்கிழங்கு போட்டு செய்யலை. இன்றைக்கி வந்து மட்டர், அதனா என்ன க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அது தான், அது ஃப்ரோசனாக உள்ளது, அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். அது போட்டு தான் செய்ய போகிறேன். பரோட்டா இந்த சப்பாத்தியெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம டீஃப்ரோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து சுடலாம் முடியாது, அது ஒட்டிட்டு வரும். அப்போ சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் ஃப்ரீசரையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு உடனே சுட போகிறேன். இது வந்து இந்த கேரளாவோட ரைஸ், மலேசியாவில் நிறைய இருக்குங்க, சபா சிராவான்லாம் இந்த ரைஸ் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து பாலில் வேக போடணும். நான் இன்றைக்கி வந்து அடுப்புலே தான் செய்தது, கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு. இப்போ வந்து மீல் மேக்கர் கறி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நாலாக கட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகு, ஒரு பிடி அளவுக்கு கேஷ்யூ நட்ஸு, கொஞ்சம் பதாம், எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக விடணும். அதுக்கப்புறம் ஆற விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்செடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிங்க, அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு பீஸு பட்டா, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இது நான் மூணு ஐட்டமும் சேர்த்து, ரெண்டு பெரிய வெங்காயம், அது குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கி கிடைக்கிறதுக்கு இதிலே வந்து உப்பும் கூட போட்டுக்கலாம். இது ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வருவல்ல, அந்த டைமில் வந்து ஒரு பெரிய பீஸு இஞ்சியை நல்லா இடிச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பூண்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. இஞ்சியில் பச்சை வாசனைலாம் மாறுற வரைக்கும் மறுபடியும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டொமேட்டோ குட்டியாக கட் பண்ணது, அதுவும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இருக்குல்ல அது, அப்புறம் ப்ளெயின் சில்லி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன், எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிங்க. ஏற்கனவே நம்ம அரைக்கும்போது ரெண்டு பச்சை மிளகு சேர்த்துருக்கிறோம், அதனால் உரப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். இந்த கறி வந்து ரொம்ப ரெட்டாகலாம் இருக்காது, ஒரு ஆரஞ்சு கலரில் மைல்டான ஒரு டேஸ்டில் தான் இருக்கும். இது நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிறேன் மீல் மேக்கர் இருக்குல்ல, இது வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்க்குறேன். அதுகிட்ட கூட ஃப்ரோசனாக உள்ள இந்த க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துருக்கிறேன். டின்னில் உள்ளது சேர்த்துட்டிங்கன்னா நம்மளை போட்ட உடனே சீக்கிரமாக குழஞ்சி போயிடும், அதனால தான் நான் ஃப்ரோசனாக உள்ளது எடுத்தது. இது நல்லா இந்த மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்குள்ளே தண்ணியும் சேர்த்து உப்பும் போட்டுட்டு நம்ம வேக விடணும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கல வெங்காயம் எல்லாம் பேஸ்ட்டு, அது நம்ம சேர்த்து தேவையான அளவுக்குள்ள தண்ணியும் சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நீங்கள் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் திக்காகவும் எடுத்துடலாம், அப்போனா அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் இன்றைக்கி கொஞ்சம் சப்பாத்திக்கு சோறுக்கெல்லாம் சாப்பிட்ற அளவுக்குள்ள தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். க்ரீன் பீஸு பிடிக்கலனா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டட்டோ இருக்கல அது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கலரே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் வந்து இந்த மாதிரி கறியில் நல்லா வெந்து வரும்போது அதுக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலையும் சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டியான கறி ரெடி ஆகிடும்.
இது வந்து வெஜிடேரியனாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு இறைச்சி கறியெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சோறுக்காக இருந்தாலும் சப்பாத்திக்காக இருந்தாலும் நல்ல ஒரு காம்பினேஷன். பொன்னியின் செல்வன் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். 9:00 தான் ஷோ, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ இன்னிப்போ வந்து பாப்கார்ன் எல்லாம் வாங்கினோம். ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு போய் கலெக்ட் பண்ண வேண்டியதான். பொன்னியின் செல்வன் 9:00 ஷோ. அரவிந்த் காஃபி ஆர்டர் பண்ணேன். ஓகே. இன்னைக்கு பிளாக் காஃபி, டூரோஸ், அது அப்புறம் கேரமெல் பாப்கார்ன், பிளாக் காஃபி. ஓகே, உள்ளுக்கு கேரளுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ஹால் வந்து நம்பர் 2. ஸோ இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஏறிடலாம்.